காவிரி நீர் தொலைக்காட்சியின் திடல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கும் நான் மீனா விளையாட்டு உலகின் நிகழ்வுகளை இன்றைய திடல் நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் டிஎன்பிஎல் தொடரில் இன்று இரண்டாவது தகுதிச் சுற்று ஆட்டம் சேப்பாக் மற்றும் கோவை அணிகள் பல பரீட்சை பத்தொன்பது வயதிற்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் அட்டவணை வெளியீடு தொடக்க ஆட்டத்தில் ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது இந்தியா சின்சினாட்டி டென்னிஸ் தொடரில் போபண்ணா இணை காலிறுதிக்கு முன்னேற்றம் மகளிர் பிரிவில் அரையிறுதிக்கு முன்னேறியது சானியா மிர்சா இணை பதினேழு வயதிற்குட்பட்டோர் உலகக்கோப்பை கால்பந்து தொடர் கோப்பை நாளை அறிமுகம் செய்யப்படும் என அறிவிப்பு இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் அடுத்த மாதம் இலங்கை ஆஸ்திரேலியா ஆகிய வெளிநாட்டு கிரிக்கெட் அணிகள் இந்திய மண்ணில் விளையாட இருக்கின்றன இந்நிலையில் இந்தியாவுடனான ஒருநாள் தொடர்கான ஆஸ்திரேலிய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது மாதம் இறுதியில் இருந்து அக்டோபர் இரண்டாவது வாரம் வரை இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஐந்து ஒருநாள் போட்டி மற்றும் மூன்று இருபது போட்டிகளில் விளையாடுகிறது இந்த தொடருக்கான ஆஸ்திரேலிய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஒருநாள் தொடருக்கு ஸ்டீவ் ஸ்மித் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார் ஸ்டீவ் ஸ்மித் தலைமையிலான ஆஸ்திரேலிய அணியில் டேவிட் வார்னர் ஆஸ்ட்ரகர் ஹெல்டன் கேட்ரைட் நாதன் கோட்டர் நைல் பேட்ரிக் கொமின்ஸ் ஜேம்ஸ் பார்ட்னர் ஆரோன் ஃபிண்ட் ஹாசல்வுட் கிளன் மேக்ஸ்வெல் மார்க்கஸ் மேத்யூ வேட் ஆடம் சம்பா ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர்

மொத்தம் பதினாறு அணிகள் பங்கேற்றுள்ள இந்த தொடரில் நாற்பத்தி எட்டு ஆட்டங்கள் இருபத்தி இரண்டு நாட்கள் நடைபெறவுள்ளது பதினாறு அணிகளும் நான்கு பிரிவாக பிரிக்கப்பட்டு ஒரு பிரிவில் நான்கு அணிகள் இடம்பெற்றுள்ளன ஏ பிரிவில் நடப்பு சாம்பியனான வெஸ்ட் இண்டீஸ் நியூசிலாந்து தென்னாப்பிரிக்கா கென்யா அணிகளும் பி பிரிவில் இந்தியா ஆஸ்திரேலியா ஜிம்பாவே பப்புவா நியூகினியா அணிகளும் சி பிரிவில் வங்கதேசம் கனடா இங்கிலாந்து நமீபியா அணிகளும் டி பிரிவில் பாகிஸ்தான் இலங்கை ஆப்கானிஸ்தான் ஸ்காட்லாந்து அணிகளும் இடம் பிடித்துள்ளன இதில் இந்திய அணி தனது தொடக்க லீக் ஆட்டத்தில் ஆஸ்திரேலியாவை எதிர்த்து ஜனவரி பதினான்காம் தேதி விளையாடவுள்ளது இரண்டாவது லீக் ஆட்டத்தில் பப்புவா நியூ கினியாவை எதிர்த்து ஜனவரி பதினாறாம் தேதியும் கடைசி லீக் ஆட்டத்தில் ஜிம்பாவேயை எதிர்த்து பத்தொன்பதாம் தேதியும் விளையாடவுள்ளது இந்திய அணி ஜூனியர் உலகக்கோப்பை தொடரில் ஆஸ்திரேலியா இந்திய அணிகள் மூன்று முறை பட்டம் வென்று முதலிடத்தில் உள்ளன சமீபத்தில் இங்கிலாந்திற்கு எதிரான ஒருநாள் தொடரை முழுமையாக வென்ற இந்திய அணி உலகக்கோப்பை தொடரிலும் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டும் முனைப்பில் உள்ளது நான்காவது முறையாக உலகக்கோப்பையை கையில் ஏந்தும் ஆர்வத்தில் உள்ளது இந்திய அணி அனுமதி இல்லாமல் ஊடகங்களிடம் பேசியதற்காக பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் உமர் அக்மலுக்கு அந்நாட்டு கிரிக்கெட் வாரியம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் ஒப்பந்த வீரர்கள் பட்டியலிலிருந்து உமர் அக்மல் சமீபத்தில் கழற்றி விடப்பட்டார் இந்நிலையில் அணியின் பயிற்சியாளர் மிக்கி ஆர்தர் மீது திடுக்கிடும் புகாரை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து உமர் அக்மல் ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில் தனது உடல் தகுதி பிரச்சினையை சரி பயிற்சியாளர் மிக்கி ஆர்தரை அணுகிய போது அவர் தன்னை மோசமான வார்த்தைகளால் வசைப்பாடியதாக தெரிவித்தார் இந்த சம்பவம் இன்சமாம் முஸ்தாக் அகமத் ஆகியோர் முன்னிலையில் நடந்ததாகவும் தேசிய கிரிக்கெட் அகாடமியில் பயிற்சி செய்ய அவர் அனுமதி மறுத்துவிட்டதாகவும் குறிப்பிட்டார் மேலும் இந்த விவகாரத்தில் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவர் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியிருந்தார் இந்த சம்பவம் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அத்துடன் கிரிக்கெட் வாரியத்தின் அனுமதி இல்லாமல் வீரர்கள் ஊடகங்களில் பேசக்கூடாது என்பது விதிமுறை இதனால் அனுமதி இல்லாமல் ஊடகங்களிடம் பேசியதற்கு விளக்கம் அளிக்கும்படி உமர் அக்மலுக்கு பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது அத்துடன் அவரது விளக்கத்தை ஏழு நாட்களுக்குள் தெரிவிக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது சாம்பியன்ஸ் டிராபி வெற்றிக்கு பிறகே பயிற்சியாளர் ஆர்தரின் செல்வாக்கு அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரின் இரண்டாவது தகுதிச் சுற்று ஆட்டம் இன்று நடைபெறவுள்ளது இன்றைய ஆட்டத்தில் சேப்பாக் மற்றும் கோவை அணிகள் மோத இருக்கின்றன இரு அணிகளின் பலம் மற்றும் பலவீனம் குறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம் கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கிய டிஎன்பிஎல் தொடரின் லீக் ஆட்டங்கள் கடந்த பதினான்காம் தேதி முடிவடைந்தது இதன் முடிவில் புள்ளிகள் அடிப்படையில் தூத்துக்குடி சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் காரைக்குடி கோவை அணிகள் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றன பிளே ஆஃப் சுற்று கடந்த பதினைந்தாம் தேதி தொடங்கியது சென்னையில் நடைபெற்ற முதல் தகுதி சுற்றில் நடப்பு சாம்பியன் தூத்துக்குடி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் சேபாக் சூப்பர் கில்லிஸை வீழ்த்தி தொடர்ந்து இரண்டாவது முறையாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது திண்டுக்கல்லில் நடைபெற்ற எலிமினேட்டர் ஆட்டத்தில் கோவை அணி வெற்றி பெற்று இரண்டாவது தகுதி சுற்றுக்குள் நுழைந்தது நெல்லையில் நடைபெறவுள்ள இரண்டாவது தகுதி சுற்று ஆட்டத்தில் சேபாக் சூப்பர் கில்லிஸ் கோவை அணிகள் மோதுகின்றன இதில் வெற்றி பெறும் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறும் கோவை அணியை வீழ்த்தி சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் இறுதிப் போட்டிக்கு இரண்டாவது முறையாக நுழையும் ஆர்வத்தில் உள்ளது லீக் ஆட்டத்தில் கோவை அணியை சேப்பாக் அணி ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியிருந்தது இதனால் சேப்பாக் அணி மிகுந்த நம்பிக்கையுடன் கோவை அணியை சந்திக்க உள்ளது எல்லா வகையிலும் சிறப்பாக செயல்படும் கோவை வீரர்கள் கடைசி மூன்று ஆட்டத்தில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர் சர்வதேச வீரரான முரளி விஜய் அந்த அணியில் இருப்பது கூடுதல் பலமாக கருதப்படுகிறது முதல் முறையாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறும் முனைப்பில் உள்ளது கோவை அணி இரண்டாவது முறையாக சேப்பாக் அணியும் முதல் முறையாக கோவை அணியும் இறுதிப் போட்டிக்குள் நுழைய கடுமையாக போராடும் இந்த ஆட்டம் விறுவிறுப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது டிஎன்பிஎல் தொடரில் பந்து வீச அதிக நேரம் எடுத்துக்கொண்டதால் காரைக்குடி கேப்டன் பத்ரிநாத் ஒரு போட்டியில் விளையாட தடை விதிக்கப்பட்டுள்ளது டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரின் நேற்றைய கடந்த புதன்கிழமை நடைபெற்ற எலிமினேட்டர் சுற்று ஆட்டத்தில் காரைக்குடி அணி கோவை அணியை எதிர்த்து விளையாடியது இந்த போட்டியில் காரைக்குடி அணி கேப்டன் பத்ரிநாத் பந்து வீச அதிக நேரம் எடுத்துக்கொண்டார் இதனால் அவருக்கு ஒரு போட்டியில் விளையாட தடையுடன் அபராதம் விதிக்கப்பட்டது அணியின் மற்ற வீரர்களுக்கு போட்டிக்கான தொகையில் இருந்து ஐம்பது சதவிகிதம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது நடப்பு சீசனில் ஏற்கனவே காரைக்குடி அணி இரண்டு முறை இந்த தவறை செய்துள்ளதால் தொடர்ந்து மும்முறை தவது தவறு இழைத்ததன் காரணமாக பத்ரிநாத் ஒரு போட்டியில் விளையாட டிஎன்பிஎல் நிர்வாகம் தடை விதித்துள்ளது இந்த சீசனில் காரைக்குடி அணிக்கு மேற்கொண்ட போட்டிகள் இல்லாததால் இந்த தடை அடுத்த சீசனில் செயல்படுத்தப்படும் எனவும் டிஎன்பிஎல் நிர்வாகம் தெரிவித்துள்ளது சின்சினாட்டி ஓபன் சர்வதேச டென்னிஸ் தொடரில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது மகளிர் பிரிவில் இந்தியாவின் சானியா மிர்சா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது அமெரிக்காவில் சின்சினாசிட்டி ஓபன் சர்வதேச டென்னிஸ் தொடர் நடைபெற்று வருகிறது அமெரிக்க ஓபன் தொடருக்கு முன்னோட்டமாக இந்த தொடர் நடத்தப்பட்டு வருகிறது இதன் ஆடவர் இரட்டையர் பிரிவு இரண்டாவது சுற்றில் நேரடியாக களமிறங்கிய இந்தியாவின் ரோஹன் போபண்ணா குரோஷியாவின் இவான் டோடிக் இணை கொலம்பியாவின் செபாஸ்டியன் இத்தாலியின் ஃபோபியா ஃபோஜினி இணையை எதிர்த்து களமிறங்கியது இந்த ஆட்டத்தில் முதல் செட்டை ஐந்திற்கு ஏழு என ஃபோபன்னா இணை தவறவிட்டது இருப்பினும் அடுத்த செட்டில் சுதாரித்த போபண்ணா அந்த செட்டை ஏழுக்கு ஐந்து என தனதாக்கியது மூன்றாவது செட் ஆட்டத்தில் இரு அணி வீரர்களும் புள்ளிகளை குவிக்க ஆட்டம் விறுவிறுப்படைந்தது அந்த செட்டில் அபாரமாக விளையாடிய போபண்ணா இணை பத்திற்கு எட்டு என தனதாக்கி காலிறுதிக்கு முன்னேறியது மகளிர் பிரிவு காலிறுதியில் இந்தியாவின் சானியா மிர்சா சீனாவின் ஷாய் பெங்க் இணை ருமேனியாவின் இரினா கெமிலியா ராலுசா இணையை எதிர்த்து மோதியது இரு அணி வீராங்கனைகளும் இடையிலான இந்த ஆட்டம் சுமார் ஒரு மணி நேரம் நாற்பது நிமிடங்கள் நீடித்தது இந்த ஆட்டத்தில் தொடக்கத்தில் இருந்தே சானியா மிர்சா இணை புள்ளிகளை குவித்து ஆட்டத்தை தன்பக்கம் தக்கவைத்தது முதல் செட்டை ஆறுக்கு மூன்று என கைப்பற்றிய சானியா இணை இரண்டாவது செட்டை ஆறுக்கு ஏழு என போராடி தவறவிட்டது மூன்றாவது செட்டில் அதிரடி சாட்களை அடித்த சானியா இணை பத்திற்கு மூன்று என தனதாக்கி அரையிறுதிக்கு முன்னேறியது பதினேழு வயதிற்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கால்பந்து தொடர் இந்தியாவில் நடைபெறவுள்ளது இந்நிலையில் தொடருக்கான கோப்பை நாளை அறிமுகம் செய்யப்பட உள்ளது பதினேழு வயதிற்கு உட்பட்டோருக்கான பதினேழாவது ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரானது இந்தியாவில் அக்டோபர் ஆறு முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இந்தியாவில் ஃபிஃபா உலகக்கோப்பை தொடர் நடைபெறுவது இதுவே முதல் முறையாகும் ஏசியா ஐரோப்பா ஆப்பிரிக்கா தென் அமெரிக்கா ஓசியானா காஞ்சிப் போன்ற ஆறு கண்டங்களிலிருந்து இருபத்தி நான்கு நாடுகள் இந்த தொடரில் பங்கேற்றுள்ளன போட்டியை நடத்தும் நாடு என்ற அடிப்படையில் இந்தியா நேரடியாக தகுதி பெற்றுள்ளது கொல்கத்தா கொச்சி டெல்லி மும்பை கவுகாத்தி கோவா என மொத்தம் ஆறு நகரங்களில் இந்த போட்டிகள் களைக்கட்ட உள்ளன லீக் மற்றும் நாக் அவுட் முறையில் போட்டிகள் நடைபெறவுள்ளன இதில் குரூப் ஏ பிரிவில் இடம்பெற்றுள்ள இந்திய அணி தொடக்க ஆட்டத்தில் அமெரிக்காவை எதிர்த்து அக்டோபர் ஆறாம் தேதி விளையாட உள்ளது அக்டோபர் ஒன்பதாம் தேதி கொலம்பியாவையும் பனிரெண்டாம் தேதி கானா அணியையும் எதிர்த்து உள்ளது தொடருக்காக இந்திய வீரர்கள் தீவிர பயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர் இந்தியாவில் முதல் முறையாக உலகக்கோப்பை தொடர் நடத்தப்பட உள்ளதால் போட்டிகள் நடைபெறவுள்ள மைதானத்தை சீரமைப்பதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் விஜய் கோயல் மைதானத்தை நேரில் சென்று பார்வையிட்டார் இந்நிலையில் உலகக்கோப்பை தொடருக்கான கோப்பை அறிமுக விழா வரும் பத்தொன்பதாம் தேதி தலைநகர் டெல்லியில் உள்ள தயான்சத் மைதானத்திலும் இருபதாம் தேதி இந்தியா கேட் அருகேவும் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக இந்திய கால்பந்து சம்மேளனம் தனது டுவிட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது முதல் முறையாக உலகக்கோப்பை தொடர் இந்தியாவில் நடைபெறவுள்ளதால் இந்த தொடரை எதிர்பார்த்த ரசிகர்கள் ஆவலோடு காத்திருக்கின்றனர் ஃபிஃபா உலகக்கோப்பை வரலாற்றில் இதுவரை ஒருமுறை கூட கோப்பையை வெல்லாத இந்திய அணி இந்த முறை சொந்த மண்ணில் ருசிக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது ஆடவர் யூரோ கோப்பை ஹாக்கி தொடரானது பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்தில் களை கட்டியது தொடர் முடித்து நாடு திரும்பிய இந்திய வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பும் அளிக்கப்பட்டது ஆடவருக்கான யூரோ கோப்பை ஹாக்கி தொடரானது பெல்ஜியம் நெதர்லாந்தில் நடைபெற்றது இதில் இந்திய அணி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது தொடர் முடித்து இந்திய வீரர்கள் நாடு திரும்பினர் டெல்லி இந்திரா காந்தி விமான நிலையம் வந்தடைந்த வீரர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்த தொடரில் இந்திய அணி ஜூனியர் உலகக்கோப்பையில் விளையாடிய ஆறு வீரர்களை சேர்த்து களம் இறக்கியது வரும் உலகக்கோப்பை தொடருக்கு இந்த தொடர் சிறந்த முன்னோட்டமாக இருக்கும் என பயிற்சியாளர் தெரிவித்தார் நாடு திரும்பியதும் பேசிய கேப்டன் மன்பிரீத் சிங் இது மிகச்சிறந்த தொடர் எனவும் வீரர்கள் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியதாகவும் தெரிவித்தார் அடுத்து வரவுள்ள ஆசிய கோப்பை தொடரிலும் சிறப்பாக செயல்பட உள்ளதாக நம்பிக்கை தெரிவித்த மன்பிரீத் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க இருப்பதாகவும் தெரிவித்தார் இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் களை கட்டி வரும் ப்ரோ கபடி லீக் தொடரில் நேற்று நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் டெல்லி அணியிடம் தமிழ் தலைவாசனை போராடி தோல்வியை தழுவியது அகமதாபாத்தில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் தொடக்கத்தில் டெல்லி அணி ஆதிக்கம் செலுத்தியது மீரஜ் ஷேக் ரவிதலால் புள்ளிகள் சேர்க்க முதல் ஐந்து நிமிடத்தில் டெல்லி அணி ஐந்துக்கு ரெண்டு என முன்னிலை பெற்றது தமிழ் தலைவாஸ் அணிக்கு முதல் புள்ளி டெல்லி வீரர் ரோஹித் பாலியன் ரைடின் போது செய்த தவறால் கிடைத்தது பின்னர் அடுத்த ரெய்டில் பிரபஞ்சன் ஒரு புள்ளி சேர்த்தார் ஆறாவது நிமிடத்தில் டெல்லி கேப்டன் மீரஜை சூப்பர் டேக்கில் மூலம் தமிழ் தலைவாஸ் வீரர்கள் மடக்கினர் இதனால் தமிழ் தலைவாஸ் அணிக்கு இரண்டு புள்ளிகள் கிடைத்தது அடுத்த ரெய்டில் அஜய் தாக்கூர் ஒரு புள்ளியும் தடுப்பாட்டம் மூலம் ஒரு புள்ளியும் சேர்க்க தமிழ் தலைவாஸ் அணி ஆறுக்கு ஐந்து என முன்னிலை பெற்றது மீரஜ் ரைடு மூலம் ஒரு புள்ளி சேர்க்க டெல்லி அணி ஏழுக்கு ஆறு என முன்னிலை வந்தது தமிழ் தலைவாஸ் அணி தரப்பில் அஜய் தாக்கூரும் டெல்லி அணி தரப்பில் மீரஜ் ரோஹித் பாலியன் ஆகியோரும் அடுத்தடுத்து புள்ளிகளை சேர்க்க பதினாறாவது நிமிடத்தில் ஆட்டம் ஒன்பதுக்கு ஒன்பது என்ற சமநிலையை அடைந்தது பிரபஞ்சன் ரைடில் சிக்கிய நிலையில் டெல்லி வீரர் ஸ்ரீராம் இரண்டு புள்ளிகள் சேர்க்க டெல்லி அணி பன்னிரண்டுக்கு ஒன்பது என்று முன்னிலை பெற்றது அடுத்த ரைடில் அஜய் தாக்கூர் மீண்டும் ஒரு புள்ளி பெற்றார் முதல் பாதி ஆட்டம் பன்னிரண்டுக்கு பன்னிரண்டு என சமநிலையில் இருந்தது இரண்டாவது பாதியின் தொடக்கத்தில் டெல்லி வீரர் ஸ்ரீராமை சூப்பர் டேக்கில் முறையில் தமிழ் தலைவாஸ் வீரர்கள் மடக்கினர் இதைத் தொடர்ந்து அடுத்த ரைடில் அஜய் தாக்கூர் ஒரு புள்ளி சேர்க்க தமிழ் தலைவாஸ் அணி பதினைந்துக்கு பன்னிரண்டு என முன்னிலை பெற்றது இருபத்தி மூன்றாவது நிமிடத்தில் மாற்று வீரராக களமிறங்கிய அப்போசல் அடுத்தடுத்த ரைடுகளில் புள்ளிகள் சேர்க்க டெல்லி அணி முன்னேற்றம் கண்டது தொடர்ந்து விறுவிறுப்பான இந்த ஆட்டத்தில் அஜய் தாக்கூர் ரைடில் ஒரு புள்ளி சேர்க்க பத்தொன்பதுக்கு பதினாறு என தமிழ் தலைவாஸ் முன்னேறியது முப்பத்தி ஒன்றாவது நிமிடத்தில் அப்போசல் ரைடு மூலம் இரண்டு புள்ளிகள் சேர்க்க டெல்லி அணி பத்தொன்பதுக்கு இருபது என மீண்டும் நெருங்கி வந்தது முப்பத்தி மூன்றாவது நிமிடத்தில் டெல்லி அணி ஆல் அவுட் ஆக தமிழ் தலைவாஸ் இருபத்தி ஐந்துக்கு இருபத்தி இரண்டு என முன்னிலை பெற்றது ஆட்ட நேரம் முடிவில் டெல்லி கேப்டன் மீரஜ் சூப்பர் ரைடு மூலம் மூன்று புள்ளிகள் சேர்க்க ஆட்டம் டெல்லி அணியின் பக்கம் சாய்ந்தது முடிவில் டெல்லி அணி முப்பதுக்கு இருபத்தி ஒன்பது என்ற புள்ளிகள் கணக்கில் தொடரில் இரண்டாவது வெற்றியை பெற்றது ஆறு ஆட்டத்தில் விளையாடியுள்ள டெல்லி அணி தொடர்ச்சியாக நான்கு தோல்விகளை சந்தித்த நிலையில் வெற்றி பாதைக்கு திரும்பியுள்ளது போராடி தொற்ற தமிழ் அணி தொடரில் மூன்றாவது தோல்வியை சந்தித்துள்ளது டெல்லி அணி தரப்பில் மீரஜ் ரைடு மூலம் ஒன்பது புள்ளிகளும் வெராஜ் விஷ்ணு டேக்கில் மூலம் இரண்டு புள்ளிகளும் சேர்த்தனர் தமிழ் தலைவாஸ் அணி தரப்பில் அஜய் தாக்கூர் ரைடு மூலம் பதிமூன்று புள்ளிகளும் அமித் ஹுடா டேக்கில் மூலம் நான்கு புள்ளிகளும் சேர்த்தனர் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் புரோ கபடி லீக் தொடரில் இன்று இரண்டு லீக் ஆட்டங்கள் நடைபெற உள்ளன எந்தெந்த அணிகள் மோதுகின்றன புலிப்பட்டியலில் எந்தெந்த இடங்களில் எந்தெந்த அணிகள் உள்ளன என்பதையும் இந்த தொகுப்பில் பார்க்கலாம் இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் களை கட்டி வரும் புரோ கபடி லீக் தொடரில் இன்று நடைபெறவுள்ள முப்பத்தி நான்காவது லீக் ஆட்டத்தில் பி பிரிவில் உள்ள உத்தரப்பிரதேசம் மற்றும் ஏ பிரிவில் உள்ள மும்பை அணிகள் மோத உள்ளன நான்கு ஆட்டங்களில் விளையாடி இரண்டு வெற்றி இரண்டு தோல்வியுடன் மும்பை அணி ஐந்தாவது இடத்தில் உள்ளது ஐந்து ஆட்டங்களில் விளையாடி மூன்று வெற்றி ஒரு தோல்வி ஒரு ஆட்டம் டிரா என பதினெட்டு புள்ளிகளுடன் உத்தரப்பிரதேச அணி மூன்றாவது இடத்தில் உள்ளது தொடர்ந்து இரண்டு ஆட்டங்களில் வெற்றி கண்டுள்ள உத்தரப்பிரதேச அணி இந்த ஆட்டத்திலும் வெற்றி பெறும் முனைப்பில் உள்ளது அதேசமயம் கடந்த ஆட்டத்தில் தோல்வியடைந்த மும்பை அணி தோல்வியிலிருந்து மேள காத்திருக்கிறது புள்ளிப்பட்டியலில் முன்னேற்றம் காணும் முனைப்பில் இரு அணிகளும் விளையாட உள்ளன மற்றொரு ஆட்டத்தில் பெங்களூரு மற்றும் ஜெய்ப்பூர் அணிகள் விளையாட உள்ளன பெங்களூரு அணி எட்டு ஆட்டங்களில் விளையாடி மூன்று வெற்றி நான்கு தோல்வி ஒரு ஆட்டம் டிரா என இருபத்தி ஒரு புள்ளிகளுடன் பி பிரிவில் புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது தொடர்ந்து இரண்டு வெற்றிகளை பெற்ற பெங்களூரு அணி இன்றைய ஆட்டத்திலும் வெற்றிப்பாதையை நோக்கி உள்ளது மூன்று ஆட்டங்களில் விளையாடி ஒரு வெற்றி இரண்டு தோல்வி என ஜெய்ப்பூர் அணி ஏ பிரிவில் புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்தில் உள்ளது தோல்வியிலிருந்து மீண்டும் வெற்றிப்பாதைக்கு திரும்ப ஜெய்ப்பூர் அணியும் போராடும் என எதிர்பார்க்கலாம் செய்திகளைத் தொடர்ந்து சமூக வலைத்தளங்களில் உள்ள விளையாட்டு நிகழ்வுகளை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் சங்கர வடிவு வணக்கம் இன்றைய தினம் சமூக வலைதளங்களில் விளையாட்டு தொடர்பாக என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ட்ரெண்டிங்ல இருக்குன்னு பார்க்கலாம் விளையாடுறதுக்கு வயது ஒரு தடை இல்லைன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இந்திய அணியினர் விளையாடுறதுக்கு உயரம் ஒரு தடை இல்லை அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருக்கிறாங்க கனடாவில் நடைபெற்ற உயரம் குன்றியவர்களுக்கான விளையாட்டு தொடரில் இந்திய அணியினர் அதிகமான பதக்கங்களை வென்று சாதனை படைச்சிருக்கிறாங்க இன்றைக்கி இந்திய அணியினருக்கு எல்லாருமே தங்களுடைய விசேஷத்தை இருக்கிறாங்க அந்த வகையில் கிரிக்கெட் ஜாம்பவனான சச்சின் டெண்டுல்கர் இந்திய அணியினருக்கு தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய புகைப்படத்தையும் தன்னுடைய ட்விட்டர் பேஜில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க அச்சீவ்மென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவை வெளிப்படுத்திருக்காரு கிடம்பி ஸ்ரீகாந்த் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல ஒரு செல்ஃபி எடுத்திருக்கிறாரு இதற்கு முன்னதாக அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் தொடர் இந்தோனேஷிய பேட்மிண்டன் தொடர்னு சாதனையை படைச்சு இந்தியாவிற்காக பெருமை சேத்தாரு அதற்கு அடுத்ததாக தன்னுடைய மேட்சா வேல் சாம்பியன்ஷிப்ல கலந்துக்கிற போறதா தெரிவிச்சிருக்காரு இந்த சாம்பியன்ஷிப்ல அவர் இந்தியாவிற்காக மேலும் ஒரு பதக்கத்தை வின் பண்ணுவாருன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் இதுக்கு அடுத்ததாக ஐசிசி தங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க இன்றைய தினம் இரண்டாயிரத்தி பதினாலில் நடைபெற்ற தொடரில் இந்த டெஸ்ட் தொடரில் மஹாலாய் ஜே அப்படின்ற ஸ்ரீலங்கா பிளேயர் வந்து வின் பண்ணியிருக்காரு இதுதான் இவருக்கு கடைசி டெஸ்ட் தொடராக இருந்திருக்கிறது மொத்தமாக நூற்றி நாற்பத்தி ஒன்பது டெஸ்ட் தொடரில் இவர் விளையாடிருக்காரு இவரோட மொத்த ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா பதினோறாயிரத்தி எண்ணூற்றி பதினாறு ரன்கள் எடுத்திருக்காரு இவரோட மொத்தமாக முப்பத்தி நான்கு செஞ்சுரிகள் எடுத்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இவரோட ஆவரேஜ் நாற்பத்தி ஒன்பது புள்ளி எட்டு நான்காக இருக்கிறது ஸ்ரீலங்காவுக்கு எதிரான தொடரில் இந்திய அணியினர் விளையாடுறதுக்காக ஸ்ரீலங்காவுக்கு புறப்பட்டாச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த புகைப்படங்கள் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் அதிகமாக ட்ரெண்டிங்கில் இருந்துட்டு இருக்கு விராட் கோலி தோனி எல்லாருமே இன்னைக்கு மைதானத்துக்கு அதாவது ஏர்போர்டுக்கு போன புகைப்படங்கள் இன்னைக்கு ட்விட்டர்ல வந்து ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த புகைப்படங்களை பிசிசிஐ தங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க இன்றைய தினம் இதற்கு முன்னதாக இரண்டாயிரத்தி எட்டுல நடைபெற்ற மேட்ச்ல தர்மபுலாவில் நடைபெற்ற மேட்ச்ல கிரிக்கெட் கேப்டன் விராட் கோலிக்கு முதன் முதலாக இந்த மேட்ச் வந்து ஒரு டெஸ்ட் போட்டியாக இருந்திருக்கிறது முதல் டெஸ்ட்ல அறிமுகமான விராட் கோலி எப்படி விளையாடுவார்னு ரசிகர்கள் எல்லாருமே ஆவலா இருந்திருக்காங்க ஆனால் இந்த முதல் டெஸ்ட்லையுமே சிறப்பாக விளையாடி ஒரு பெஸ்ட் பேட்ஸ் பேட்மேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பெயரையும் வாங்கியிருக்கிறாரு ரசிகர்கள் எல்லாருமே இன்றைக்கு விராட் கோலியோட புகைப்படங்களை அதிகமாக ட்ரன் பண்ணியிருக்காங்க இன்றைய தினம் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ட்ரன்னிங்கில் இருக்குது நன்றி சமூக வலைதள பதிவுகளுக்கு நன்றி சங்கர வடிவு தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம் ஸ்பானிஷ் கோப்பை கால்பந்து தொடரின் இறுதி ஆட்டத்தில் நடுவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதற்காக ரியல் மேட்ரிக் வீரர் கிறிஸ்டியானா ரொனால்டோ ஐந்து போட்டிகளில் விளையாட தடை விதிக்கப்பட்டது இந்நிலையில் தடைக்கு எதிரான மேல்முறையீடு சில மணி நேரங்களில் நிராகரிக்கப்பட்டதற்கு ரொனால்டோ கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் ஸ்பானிஷ் சூப்பர் கோப்பை தொடரில் பார்சிலோனா மற்றும் ரியல் மேட்ரிட் அணிகள் மோதிய முக்கியமான போட்டி நடைபெற்றது அதில் மூன்றுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் ரியல் மேட்ரிட் அணி வெற்றி பெற்றது போட்டியின் போது ரியல் மேட்ரிட் அணியின் நட்சத்திர வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ முதல் பாதையில் நடுவரிடம் மஞ்சளட்டை பெற்றார் பின்னர் இரண்டாவது பாதியில் ரொனால்டோ கோல் அடித்ததும் தனது ஜெர்சியை கழற்றி மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தார் போட்டி விதிமுறைகளின்படி ஜெர்சியை கழற்றி சுற்றுவது தவறு அதனால் கள நடுவரிடம் இரண்டாவது முறையாக மஞ்சள் அட்டையை பெற்றார் இரண்டு முறை மஞ்சள் அட்டை பெற்றால் சிவப்பு அட்டைக்கு சமம் என்பதால் ரொனால்டோ களத்திலிருந்து வெளியேறுமாறு நடுவர் கூறினார் இதனால் நடுவருக்கும் ரொனால்டோவுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது அப்போது நடுவரை ரொனால்டோ பிடித்து தள்ளியதாக கூறப்படுகிறது சிவப்பு அட்டை பெற்றதால் ஏற்கனவே அவரால் ஒரு போட்டியில் விளையாட முடியாத நிலை ஏற்பட்டது அத்துடன் நடுவரை தள்ளிய விவகாரத்தில் மேலும் நான்கு போட்டிகளில் அவருக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் அடுத்த ஐந்து போட்டிகளில் அவரால் விளையாட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து தனக்கு விதிக்கப்பட்டுள்ள தடைக்கு எதிராக ரொனால்டோ மேல்முறையீடு செய்தார் ஆனால் அவரின் மேல்முறையீடானது சில மணி நேரங்களில் நிராகரிக்கப்பட்டது தடையை குறைப்பது குறித்து ஸ்பெயின் நீதிமன்றத்தை அணுக ரியல் மேரிட் அணி நிர்வாகம் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது இந்திய கிரிக்கெட் அணியின் சிறந்த இருப்பவர் ஹர்திக் பாண்டியா தனது தந்தையின் நீண்ட நாள் கனவான சொகுசுக்காரை தந்தைக்கு பரிசாக கொடுத்து மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளார் இந்திய கிரிக்கெட் அணியின் சிறந்த ஆல்ரவுண்டராக இருப்பவர் கிருத்திக் பாண்டியா தற்போது இலங்கை சுற்றுப்பயணம் செய்து வரும் இந்திய அணியில் இடம்பிடித்து விளையாடி வருகிறார் கடைசி டெஸ்ட் போட்டியில் அதிரடியாக சதமடித்த அடித்த கிருத்திக் பாண்டியா இந்திய ரசிகர்களின் கவனத்தை பெரிதும் ஈர்த்தார் இந்நிலையில் தனது தந்தையின் நீண்ட நாள் கனவான சொகுசு காரை வாங்கி அவர் பரிசாக கொடுத்துள்ளார் இலங்கையில் இருந்தாலும் தனது தந்தைக்கு உடனடியாக கார் கிடைக்க வேண்டும் என்று விரும்பிய கிருத்திக் பாண்டியா தனது சகோதரர் குணால் பாண்டியாவை தொடர்பு கொண்டு அவரது தந்தை விருப்பப்படி சிவப்பு நிற காரை வாங்கி கொடுத்துள்ளார் அந்த வீடியோவை ட்விட்டரில் கிருத்திக் பாண்டியா பதிவு செய்துள்ளார் அந்த பதிவில் தனக்காக பல தியாகங்களை செய்த தந்தைக்கு காரை பரிசாக கொடுத்து சந்தோஷப்படுத்த நினைத்தேன் என்றும் தனது தந்தையின் முகத்தில் மகிழ்ச்சியை பார்த்தேன் என்றும் கூறியிருந்தார் அத்துடன் இந்த தருணம் தனக்கு எல்லையில்லா சந்தோஷத்தை அளித்ததாக கிருத்திக் பாண்டியா குறிப்பிட்டுள்ளார் உலக உயரம் குன்றியவர்களுக்கான விளையாட்டுப் போட்டியில் முப்பத்து ஆறு பதக்கங்களை வென்ற இந்திய அணிக்கு சேவாக் கோலி மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் விஜய் கோயல் உள்ளிட்ட பிரபலங்கள் ட்விட்டரில் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் ஏழாவது உலக உயரம் குன்றியவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் கனடாவின் டொராண்டோ நகரில் கடந்த நான்காம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை நடைபெற்றது இதில் இந்தியா கனடா ஆஸ்திரேலியா உள்ளிட்ட இருபத்தி நான்கு நாடுகளைச் சேர்ந்த நாநூற்றுக்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர் இதில் இந்தியா சார்பில் இருபத்தி ஓர் பேர் கொண்ட அணி பங்கேற்றது இந்த தொடரில் பேட்மிண்டன் ஒற்றையர் மற்றும் இரட்டையர் பிரிவு குண்டு எறிதல் ஈட்டி எறிதல் வட்டு எறிதல் பளு ஆகிய போட்டிகளில் கலந்து கொண்ட இந்திய வீரர் ஜாபி மேத்தவ் இரண்டு தங்கம் மூன்று வெள்ளி ஒரு வெண்கலம் என மொத்தம் ஆறு பதக்கங்களை வென்று அசத்தினார் பெங்களூரைச் சேர்ந்த சி வி ராஜன்னா இருநூறு மீட்டர் ஓட்டத்தில் தங்கப்பதக்கமும் நூறு மீட்டர் ஓட்டத்தில் தேவப்பா மோர் தங்கப்பதக்கமும் வென்றனர் மற்ற போட்டிகளில் இந்திய அணியினர் சிறப்பாக விளையாடி பதக்கத்தை வென்றனர் முடிவில் இந்திய அணி பதினான்கு தங்கம் பத்து வெள்ளி பனிரெண்டு வெண்கலம் என மொத்தம் முப்பத்து ஆறு பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் ஆறாவது இடம் பிடித்தது முப்பத்து ஆறு பதக்கங்கள் வென்ற இந்திய அணிக்கு முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர்களான சச்சின் ஷேவாக் இந்திய கிரிக்கெட் கேப்டன் கோலி மத்திய விளையாட்டுத்துறை மந்திரி விஜய் கோயல் உள்ளிட்ட பலரும் டுவிட்டர் மூலம் தங்களது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் தொடர் முடிந்து இந்தியாவின் பதக்க வேட்டைக்கு உறுதுணையாக இருந்த ஜாபி மேத்திப் சொந்த ஊரான கொச்சிக்கு திரும்பினார் விமான நிலையம் வந்தடைந்த அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது இத்துடன் திடல் நிகழ்ச்சி நிறைவடைகின்றது மேலும் பல புதிய செய்திகளோடு சந்திக்கலாம் திடலில் இணைந்திருங்கள் காவேரி நியூஸ் தொலைக்காட்சியுடன்